பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமாக மூன்றாவது பேட்ச் அட்மிஷன்ஸ் ஆரம்பம். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் எண் 7338824242, மெயில் psj234@yahoo.com, வெப்சைட் psj.guru. தமிழக சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற 234 பேரும் மே 11ஆம் தேதி எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதில் பலர் பல லட்சம் ரூபாய் முதல் பல கோடிகள் வரை கொட்டி எம்எல்ஏக்களாக தீர்வாகியுள்ளனர். இப்படி தேர்வான எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? தமிழக எம்எல்ஏக்களின் மாத அடிப்படை சம்பளம் 30,000 ரூபாய், 8 படி 10,000 ரூபாய், தொலைபேசிப்படி 7,500 ரூபாய், தொகுதிப்படி 25,000 ரூபாய், தபால்படி 2,500 ரூபாய், தொகுப்புப்படி 5,000 ரூபாய், வாகனப்படி 25,000 ரூபாய் என மொத்தம் மாதம் 1,05,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார்கள். இதுபோக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நாட்களுக்கும் 500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிக்க இலவச பஸ் பாஸ் உண்டு. எம்எல்ஏவாக உள்ளவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் அரசு மருத்துவமனையில் கட்டணமின்றி தங்கி சிகிச்சை பெற தகுதி உடையவர்கள். இருதயம், சிறுநீரகம் போன்ற முக்கியமான அறுவை சிகிச்சைகளுக்கு இந்தியாவில் உள்ள எந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் வரையறுக்கப்பட்ட நிதி உதவியை பெறலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் என்ற வாசகத்துடன் மாநில அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட எழுதுபொருட்கள் வழங்கப்படுகின்றன. 3,500 தாள்கள் கொண்ட சிறிய லெட்டர் பேட், 1,500 தாள்கள் கொண்ட பெரிய லெட்டர் பேட், 1,500 சிறிய கவர்கள், 750 பெரிய கவர்கள், ஒரு ஹீரோ பேனா உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது. கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது சட்டமன்ற உறுப்பினருக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் தட்டச்சர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்படுவார்கள். சென்னை ஓமாந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள சட்டமன்ற குடியிருப்பு வளாகத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாதம் 250 ரூபாய் வாடகை வீதம் அடுக்குமாடி குடியிருப்பு வழங்கப்படுகிறது. இந்த குடியிருப்பில் ஒவ்வொருவருக்கும் BSNL தொலைபேசி வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசிக்கான மாத வாடகையை அரசே ஏற்றுக்கொள்ளும், மற்ற கட்டணத்தை உறுப்பினர் செலுத்த வேண்டும். மேலும் எம்எல்ஏ குடியிருப்பு வளாகத்தில் ரயில் மற்றும் பஸ் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கான கவுண்டர்கள் உள்ளன. வங்கி, உடற்பயிற்சி கூடம், இறகு பந்தாட்ட மைதானம், மருத்துவமனை உள்ளிட்டவையும் உள்ளன. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய பாதுகாப்பு துறையின் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஜோங்கா, ராயல் என்ஃபீல்ட், ஹீரோ ஹோண்டா, எம்என்எம் ஜீப், மாருதி ஜிஸ்பி ஆகியவற்றில் ஏதேனும் 3 வாகனத்தை சலுகை விலையில் வாங்கலாம். பதவியில் இருக்கும் எம்எல்ஏ இறந்தால் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் அந்த சட்டமன்ற உறுப்பினரின் குடும்பத்தினருக்கு எஞ்சியுள்ள அவரது பதவிக்காலத்திற்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. சரி, எம்எல்ஏவாக 5 ஆண்டு இருந்துவிட்டார், இனி அவருக்கு எந்த சலுகையும் கிடையாது என்று அரசு விட்டுவிடாது. முழுமையாக 5 ஆண்டுகள் பதவியில் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பென்ஷன் பெறும் முன்னாள் எம்எல்ஏ இறந்துவிட்டால் அவர் வாங்கிய ஓய்வூதியத்தில் 50% அவரது குடும்பத்திற்கு பென்ஷனாக வழங்கப்படுகிறது. கொஞ்சம் மற்ற மாநிலங்களையும் பார்ப்போம். இந்தியாவிலேயே அதிக சம்பளம் கொடுப்பது தெலங்கானா அரசுதான், 2,50,000 ரூபாய். குறைந்த சம்பளம் கொடுப்பது திரிபுரா மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் மாநில அரசுகள்தான். இங்கு எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் 25,000 ரூபாய் தான்,
டெல்லி மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசுகள் எம்எல்ஏக்களுக்கு 2,10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கின்றன. நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் 1,25,000 ரூபாயும், கர்நாடகாவில் 63,500 ரூபாயும், கேரளாவில் 43,750 ரூபாயும் எம்எல்ஏக்களுக்கு சம்பளமாக அந்தந்த மாநில அரசுகள் கொடுக்கின்றன. புதுச்சேரியிலும் தமிழகத்தைப் போலவே எம்எல்ஏக்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம். எம்எல்ஏக்களுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர்களுக்கான இந்த சம்பளமும் சலுகைகளும் எந்த தங்கு தடையும் இன்றி நமக்காக ஓடோடி வந்து சேவை செய்யத்தான். வணக்கம், நான் உங்கள் யோகிபா பேசுகிறேன். கொரோனா வைரஸ் அதுவாக பரவலைங்க, நம்மளை மாதிரி மனுஷங்களால் தான் அது பரவுது. ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் அது சங்கிலி மாதிரி பரவிட்டுருக்கு. அந்த சங்கிலியை நம்ம உடைக்கணும். நம்ம தமிழக முதல்வர் முழு ஊரடங்கு போட்டது காரணமே என்னென்னா நம்ம உயிர்களை காப்பாற்ற தான். அதனால் நம்ம அரசாங்க விதிப்படி அவங்க சொன்னதுபடியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அந்த கொரோனாவை நம்ம ஒழிப்போம், அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம், கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். நன்றி.